அம்மா 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 வாங்க வாங்க. என்னப்பா இங்க வாங்க, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. யார் திருடன் தெரியுமா? மேனேஜர் தான. அதுதான் இல்ல, காமேயம் தான் திருடன். மேனேஜர் மாதிரி எங்க வந்து இல்ல திருடிக்கிட்டு போனா? அந்த திருடனை சேர்ந்து காமேயம் பறிச்சுக்கிட்டான். அவனை பிடிச்சி போலீஸ் நான் ஒப்படைச்சிட்டேன். விசாரணை முடிஞ்சுக்கோ. அந்த பொருளை எல்லாம் நம்ம கையிட்டு சேர்ந்தோம். உன் மகன் எப்படி? நல்ல மகன். தேங்க்யூ. ஆபத்திலிருந்து என்ன காப்பாத்துறதுக்கா ஆண்டவன் உங்களை அனுப்பினார் போல இருக்கு. என் இதயத்துக்கு வந்த உன்னை இல்லற ஜோதி ஆக்கிட்டேன். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க நான் தைரியமாகவும் தயாராகவும் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட இருக்கிற ரோஜா இல்லை, காதல் கல்லோட இருக்கிற மனோரஞ்சன். மனோரஞ்சன் இங்கே பார்க்கலாம். வெற்றி வெற்றி வாழ்க்கை
இந்த நாள் வாழ்க, நம்மை சேர்த்து வைத்த சிங்கம் வாழ்க. என்ன மேனேஜர், என்ன காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், கார் மேகத்தை காணும். அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன், எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு. வெரி குட், அப்போ வாங்க போவோம். சரி நீங்க போங்க, நான் அப்புறம் பின்னால வரேன். தேங்க்யூ. இவர உங்க மேனேஜர்? ஆமா. இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரு. அவன் வேற, இவர் என் மேனேஜர். ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஓஹோ, அதனால தான் பயந்துட்டியா? ஆமா. இல்லையே போக வேணாம் சொன்ன. பின்ன என்ன, ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருட, எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு. இந்த காட்டுல தனியா எப்படி போறது? வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போங்க. இதுதான் எங்க வீடு, ரொம்ப நன்றி. இனி நீங்க நடை கட்டுங்க. இது ஓன் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மறுகுண்ட வந்திருக்கீங்களாக்கும், போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன், உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருந்தா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாது. போங்களே. முடியாது. சரி, என்ன அவசரம் உனக்கு? இப்ப ஏன் பயப்படுற? யார் இருந்தாலும் பத்து வயசாச்சு தெரியுமா? நல்லா என்னப்பா நீங்க, நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முச்சுவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது போட்டா உக்காரு தம்பி, உக்காரு. அம்மா தங்கியவா ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி, அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லப்பா. நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம் வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு பார்க்க மாப்பிளையே வர்றதாருதான். உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மில்ட்ரில இருந்தவன், இந்த ரப் அண்ட் ரைஸா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சத்தா, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்ப இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமா, என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? யார் யாரு இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரன்ல அவருடைய பொண்ணுதான்மா.
சார், மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா, நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன் என்கிட்ட மறைச்சா? உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல சொல்லுங்க மேனேஜர். அம்மா, பாபு, அம்மா, மேனேஜர், தேங்க் யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்து வந்திருக்கேன். அதுவும் சரிதான்.